நமசிவாய. பண ரீதியான ஒரு பதிவு அப்படின்ற மாதிரியான விஷயமா இந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திடீர் லக்கு எல்லாமே இப்ப வியாபாரம் தொழில் முன்னேற்றம் இந்த மாதிரியான விஷயமா எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகும். கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுதுன்னா நீங்க சொல்றது வந்து எந்த ஒரு நபர் வந்து சரியாக புரிந்து கொண்டாலும் சரியான முறையில் நீங்க சொல்றது அப்படியே அவங்களுக்கு போய் சேர்ந்ததுனாதான் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதுவே இல்ல இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் நினைச்சிருக்கோம், அதை நம்ம வெளிப்படும் போது சரியாக வெளிப்படுத்தாமல் நம்ம வந்து தவறாக வெளிப்படுத்தி விடுகிறோம் அல்லது கரெக்டான ஒரு விஷயமா அதை நம்ம வந்து போடல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து திரும்பி வர்றது வந்து வேற மாதிரியான விஷயமா தான் வரும். சோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து கரெக்டா வந்து போய் சேர்றதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு பலன் தரக்கூடியது அப்படின்றதா ரொம்ப ரொம்ப லக்கினை விஷயங்கள் அதிகப்படுத்தக்கூடியது என்று சொல்லலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு யக்ஷினி நம்பர் அப்படின்னு சொல்றதுனா யக்ஷினி நம்பர் சொல்லலாம், ஒரு ஏஞ்சல் நம்பர்னா ஒரு ஏஞ்சல் நம்பர் சொல்லலாம். இது எந்த மாதிரியான விஷயமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இப்போ ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இதுல வந்து இணைந்திருக்கிறது. யூக்கலிப்டஸ் இலை இருக்குல்ல அதுதான். இப்போ யூக்கலிப்டஸ் இலை இதை வந்து எந்த நாள்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு செய்யணும். யூக்கலிப்டஸ் இலையை வந்து நீங்க வந்து இங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இலையை எடுத்துக்கோங்க. மரத்துல இருந்து நம்ம வந்து பறிச்சாலும் சரி நம்ம நிறைய தரையில இருக்கும், தரையில இருந்து இந்த ஒரு இலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை ரொம்ப காலம் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பொடிஞ்சு போய் அப்படியே வந்து அது போகாம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால அது ஒரு நல்ல ஒரு பயனை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து கீழே விழுந்திருக்கிற இலை ஏதாவது இருந்ததுனால எடுத்துக்கலாம். மரத்துல இருந்து பறிக்க வேண்டியதுன்னா நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பதிவுலையுமே வந்து மானசிகமாக இந்த மாதிரியான பிளான்ஸ்ல இருந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு இலையவோ அல்லது வந்து வேறையோ எடுக்கும்போது மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். அது வந்து கண்டிப்பான முறையில் நீங்க இன்டராக்ட் பண்றது புரியும் அப்படின்னு அந்த மாதிரியான மானசிகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஒரு லைட்டா ஒரு தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுங்க வடுக்குன்னு பிடுங்கிறது கட் பண்ணி எடுக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க. எப்பவுமே இது உங்க குழந்தைகளுக்கு முக்கியமா சொல்லிக் கொடுங்க. இது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுல வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் கிடையாது, ஆட்டிடியூடல் டிஃபரன்சஸ் இதுல வந்து பயங்கரமா வரும். இதை பத்தி நம்ம வந்து பேசலாம். இது தேவையில்லாம வீடியோ ரொம்ப நீளமா இருந்ததுனால அதை பேச விரும்பல. இப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். இப்ப இந்த ஒரு இலையை எடுத்துக்கிறீங்களே புதன்கிழமைக்கு இந்த இலையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இலையை எடுத்துக்கொண்டு ஒயிட் கலர்ல ஒரு வட்டம் போட்டுருங்க. ஒரு ஒயிட் கலர்ல ஒரு வட்டம் போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், இந்த இலையை எடுத்து நீங்க வந்து வைக்கும் பொழுதே அலம்பி வச்சிருங்க. வீட்டுல வந்தோடனே அலம்பிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் கலர்ல ஒரு வட்டம் போடுங்க. ஒயிட் கலருக்கு நீங்க வந்து ஸ்கெட்சோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த எரேசர் நல்லா வருது இல்ல. இப்ப வந்து ஏதாவது எழுதிட்டோம்னா அது வந்து ஒரு அக்கௌண்ட் புக் இருக்கும், அந்த எழுதிட்டோம்னா அதை மறைக்கிறதுக்கு இந்த ஒயிட் கலர்ல வந்து இப்ப ஸ்கெச் மாதிரி எல்லாம் போடுறாங்க. சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட நீங்க ஒயிட் கலருக்கு யூஸ் பண்ணலாம். ஒயிட் கலர்ல தான் வட்டம் போடணும். உள்ள எழுதுறது வந்து நீங்க வந்து கிரீன் கலர்ல எழுதணும். அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீன் கலர் எழுதுனா பெருசா தெரியாது அதுல, பட் அது தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த எழுத்தோட எனர்ஜி அதுக்குள்ள இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப நம்ம வந்து ஒயிட் கலர் வட்டம் அப்படின்றது போடுறதுக்கு நான் சொல்றது வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணும்போதே வந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமா நினைச்சுக்கோங்க. இது நீங்க வேற யாருக்காக பண்றீங்கன்னா அவங்களோட பேரை பின்னால் எழுதணும். உங்களுக்காக தான் பண்ணீங்கன்னா உங்களோட பேரை பின்னால் எழுதணும். இதுவும் ஒயிட் கலர்ல தான் எழுதணும். சரியா? இப்ப பின்னால எழுதுறது வந்து ஃபுல்லாவே ஒயிட் கலர்ல தான் எழுதணும். நீங்க உள்ளுக்குள்ள ஒரு நம்பர் எழுத போறீங்க, அந்த நம்பர் மட்டும் தான் நீங்க வந்து கிரீன் கலர்ல எழுத போறீங்க. கிரீன் கலர்ல எழுதலாம். அப்ப உங்களுக்கு வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல எழுதலாம். கிரீன் ஆர் வயலட் ரெண்டுமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து முக்கியமான விஷயம், நீங்க வந்து வேற யாராவது ஒரு நபருக்காக நீங்க செய்யறதா இருந்தா அவங்களுடைய பெயரை எழுதி கொள்ளுங்க. அவருக்கு இப்ப அர்ஜென்டா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பண தேவையும் கிடையாது, ஆனா உங்க பையனுக்கு வந்து திடீர்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அல்லது ஒரு 2 கோடி ரூபாய் தேவைப்படுது, அவர் ஃபாரின்ல இருக்காரு, அர்ஜென்டா ஒரு பணம் வேணும் நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். வேற யாருக்காதுனாலும் யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா இது அவங்க அவங்களே வச்சுக்கும் போது அதிகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பிரேயர்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு ரிச்சுவலை செய்ய வேண்டியிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா எந்த ஒரு என்ன அமௌண்ட் வேணும், உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இப்போ ஏற்கனவே இப்போ உங்களுக்கே ஒரு வேண்டி இருக்கு, உடனடியாக தேவைப்படுப்போம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பல முறை நம்ம செய்யலாம், பயனடையலாம். ஒரேடியா வந்து நம்ம வந்து பணமுட்டையிடும் வார்த்தை வந்து நம்ம வந்து அறுக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து என்னுடைய தேவை, என்னுடைய எய்ம் வந்து நான் வந்து உலக கோடீஸ்வரன் ஆகணும், எனக்கு வந்து பல கோடி ரூபாய் வேணும், எனக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு எழுதினோம்னா பிரயோஜனப்படாது. கண்டிப்பான முறையில் இந்த ரிச்சுவல் வந்து ஒர்க் ஆகாது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு பணம் வேண்டி இருக்கு, உங்களுக்கு இப்ப இமீடியட்டா ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வேண்டி இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் வேணும் அல்லது ஒரு 50,000 ரூபாய் வேணும் இல்ல ஒரு 10,000 ரூபாய் வேணும் எனக்கு அர்ஜென்டா அப்படின்ற மாதிரி இருந்தா டக்குனு 10,000 ரூபாய் எழுதி வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபாய் எழுதிட்டு பின்னால வந்து முன்னால வந்து அந்த நான் எழுத சொல்ல போற நம்பரை வந்து நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கையில் வைத்து, இடது கையில் வைத்து, வலது கையால் மூடிக்கொண்டு ஒரு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதை வந்து ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி ஏதாவது ஒரு கவர் எடுத்து அது உள்ள போட்டு அதை பர்ஸ்ல வந்து யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருங்க. யாருக்கும் தெரியாமனா வேற யாராவது உங்க பர்ஸ் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து அடிக்கடி பார்க்கக்கூடாது. நீங்க பர்ஸ் தொடர்ந்தா மற்றவர்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் வந்து ஆண்கள் இருப்பார்கள். அது மாதிரியான ஆண்கள் வந்து அந்த மாதிரி எடுத்து பர்ஸ் எடுத்து அவங்க பாக்குறாங்கன்னா பெண்கள் வந்து பேக்ல வச்சுக்கலாம். அவங்களோட பேக் யாரும் எட்டி பார்க்க போறது இல்லைங்க, ஒரு கடைக்கு போனாலும். ஆனா வந்து ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பர்ஸ் வந்து தொடர்ந்தோடனே பாத்தீங்கன்னா எல்லாமே வெளியில தெரியும். அந்த மாதிரியான விஷயமா இருக்கும். அது வந்து வெளியில தெரியக்கூடாது. அதனாலதான் நான் வந்து ஒழிச்சு வைக்கணும்னு சொல்றேன். வெளியில தெரிஞ்சா பயன் கிடையாது, உங்களுக்கு மட்டும் தான் நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும்.
பண்ணணும், இது தனியான இடத்துல உட்காந்து எழுதுங்க. தனியான இடத்துல நீங்கள் செய்வதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டுமே செஞ்சீங்க. உங்க வீட்டுல யாராவது செய்யறதா அவங்க ஏதாவது ஒரு டைம்ல செஞ்சுக்கிட்டோம், அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம பழைய பகிரலாம், அதனால தவறு கிடையாது. அவங்க செய்யறதை நம்ம பார்க்க கூடாது, அவங்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் உள்ள இருக்கிறத நம்ம கண்ணால பார்க்க கூடாதுங்கிறது மட்டும்தான் விஷயம். இதுக்கு எல்லாமே பிஹைண்ட் இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து பிளாக்ல வந்து ஷேர் பண்ணணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது, அல்லது கோர்ஸாக கொடுக்குறேன் நான் இது மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னன்னு ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கு. நம்ம இப்போ வந்து முன்னால் எழுத வேண்டிய நம்பர் வந்து 28 சொல்லக்கூடாது, நீங்க எழுதும் போதே 28 அப்படின்ற மாதிரியான விஷயமாக இதை வந்து நீங்கள் வந்து சொல்லி மனசுக்குள் சொல்லிக்கொண்டு தனித்தனியா சொல்லணும். தனித்தனியா சொல்லிட்டுங்க, எழுதிடுங்க. அர்ஜென்ட்டா உங்களுக்கு தேவையான ஒரு பணத்தை வந்து நீங்க வந்து பின்னால் எழுதிக்கோங்க. அந்த ஒரு தேவை முடிஞ்சோடனே அதை அப்படியே நீங்க தூக்கி ஏதாவது ஒரு மண்ணுக்கு கீழே போட்டுருங்க. அந்த ஜிப்ளாக் கவரோட போடாதீங்க, அதை எடுத்து குப்பத்தில் போட்டுட்டு இதை வந்து இலையை மட்டும் போட்டுட்டு வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான இலையை எடுத்து அடுத்து எழுதிக்கோங்க. நிறைய பேர் எழுதலாம், இப்ப நீங்க 10,000 கிடைச்சா நாளைக்கு எனக்கு 20,000-30,000 அர்ஜென்ட்டா தேவைப்படுதுன்னா அந்த மாதிரியான விஷயமா எழுதலாம். இமீடியட் ரிக்யர்மெண்ட் ஆஃப் மணி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 மாசத்துக்குள்ள உங்களுக்கு பணம் தேவைப்படுது அமௌண்ட் அந்த அமௌண்ட் எழுதிருக்கீங்க. இதை வந்து நீங்க வந்து கையில வச்சு ஒரே ஒரு நாள் மட்டும் தியானித்தால் போதும், எப்பவுமே தியானிக்க வேண்டாம், பர்சுக்குள்ள வச்சிருங்க, எடுத்து பார்க்கவே வேண்டாம் அப்படி விடுங்க. இது வந்து உங்களுக்கு ஆயிருந்தா இன்கேஸ் நான் இப்ப சொன்ன மாதிரி உங்களுடைய மகன் மகளுக்காகவோ வேற யாராவது நண்பர்களுக்காகவோ இந்த மாதிரியான ஏதாவது விஷயம் செய்யற மாதிரி இருந்தா, இது வந்து ஒரு நபர் ஒரு இடத்துல ஒரு டைம்ல ஒரு விஷயம் நடக்கிற போது ஒண்ணுதான் வச்சுக்கணும். நான் வந்து எனக்கு ஒண்ணு வச்சுக்கிறேன், என் ஃப்ரெண்டு ஒண்ணு வச்சுக்கிறேன், என் பையனுக்கு ஒண்ணு வச்சுக்கிறேங்கிற மாதிரி நடக்காது. சோ அது மாதிரியான விஷயத்தை பாத்துக்கோங்க. அப்போ இது வந்து நம்ம வந்து நம்ம பையனுக்காகவோ நம்மளுடைய நண்பருக்காகவோ எழுதுறோம்னா அதை எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தினசரி அந்த 28 அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் அந்த நபருக்கான ஒரு விஷயத்தை எந்த நபர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த நண்பருடைய ஒரு பெயர் வந்து நரசிம்மன் அப்படின்னா நரசிம்மர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் அவருக்கு சாரி 10 லட்சம் ரூபாய் அவருக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஒரு 10 லேக் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைச்சுக்கொண்டு அதை வந்து 28 அப்படின்றது முதல்ல வந்து அந்த நரசிம்மர் அப்படின்றது அந்த 10 லேக்ஸ் இந்த ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி மனதிற்குள்ளே நீங்க வந்து சொல்லிக்கொண்டு வர வேண்டியது. அதை எடுத்து பார்க்க முடியும்னா எடுத்து பார்க்கலாம், யாரும் இல்லாத போது இல்லைன்னா அதை அப்படியே வச்சிடலாம், அன்டிஸ்டர்ப்டா வச்சிருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன் அதிகமாக வரும். அவ்வளவுதான், இது சிம்பிளான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லா ஒரு வீடியோலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். லெதர் பேக்லயோ லெதர் போர்ஸ்லயோ வச்சா இது பலன் தராது. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பரிகாரம் பண்ணி எனக்கு பலன் தரல அப்படின்னு கேட்டு பிரயோஜனம் கிடையாது. நான் லெதர்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணும். கலர்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எந்த கலர்ஸ் நீங்க வேணா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வச்சுக்கலாம். பொதுவாகவே வந்து பணத்துக்கான ஒரு கலர் அப்படின்ற மாதிரி பர்பிள் வயலட் ஆர் கிரீன் அப்படின்ற மாதிரியான ஒரு கலர்ஸ் எல்லாம் வைக்க சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. சோ அது மாதிரியான ஒரு கலரா வச்சுன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான பலன் கிடைக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கலர்ங்கிறது உங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் பிடிக்கல, நான் வேற கலர் வச்சுக்க போறேன்னா வச்சுக்கோங்க தாராளமா, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. லெதர்ல வச்சுக்கிங்கன்னா ஒர்க் ஆகாது. சோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில பார்த்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு விஷயம் வந்து உடனடியாக பலன் தரக்கூடிய அந்த ஒரு மாதிரியான ஒரு நம்பர் இந்த நம்பர். இதை வந்து இந்த யூகலிப்ஸ்ல பண்றது அப்படின்றது வந்து யூகலிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் ரீதியான விஷயம், அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ் சொன்னால அதையும் சொல்லிடுறேன். புதன் ரீதியான ஒரு விஷயம், புதன் ரீதியான விஷயங்கிறதுனால அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா யூகலிப்ஸ் வந்து பர்ஸ்ல வச்சுட்டு போறதுங்க, பேக்கெட்ல வச்சுட்டு போறது அல்லது பர்ஸ்ல வச்சுட்டு போறதுங்கிறது சனி ரீதியான பாதிப்புகளையும் குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை வந்து நான் வந்து பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பதிவாக போட்டிருக்கிறேன், அது பலர் செய்து வந்து கிடைக்கிறார்கள், அவர்களுக்கு பலனும் கிடைத்திருக்கிறது. சனி ரீதியான ப்ராப்ளத்தை யூகலிப்ஸ் ஆயில் நீங்க வந்து யூஸ் பண்ணாலும் அதுக்கு உண்டான ஒரு பலன் வந்து பாத் வாட்டர்ல யூஸ் பண்ணாலும் அதுக்கு உண்டான பலன் வந்து கண்டிப்பான முறையிலே கிடைக்கும். இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்க வீட்டுக்குள்ள கூட நீங்க வந்து யூகலிப்ஸ் ஆயில் வந்து உங்க வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு சனி திசை நடக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அப்பப்போ அது வந்து டிஃபியூசர்ல விட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வீட்டுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு வரதெல்லாம் கூட கண்டிப்பான முறையில நிற்கும். இந்த மாதிரியான டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ்ல ஒரே விஷயத்தை நீங்க வந்து பயன்படுத்தி பார்க்கும்போது அதோடைய பலன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் சீக்கிரமாகவும் ஒரு விஷயத்துல வந்து லேட்டா வந்ததுனால அதோட பயன் எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறத உங்களால ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். செய்து பயனடைங்கள். நம்ம சிவாய்.